இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் நல்லா இருந்த நம்ம ஹீரோயின் திடீர்னு மனசை மாற்றிக்கிட்டு மறுபடியும் சூசைட் பண்ணிக்கிறதுக்காக ஸ்கூல் மொட்டை மாடியிலேருந்து கீழே குதிச்சிடுறாங்க. எப்படியாவது காப்பாற்றிடலான்னு ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அவரால் முடியலை. ஹீரோயினுமே கீழே விழுந்துடுறாங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி பதறி போயிடுற நம்மால் கண் விழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாமே அவரோட கனவுங்கிறது புரியுது. இருந்தாலும் ரொம்ப பயந்து போயிடுறாரு. அடுத்த நாள் ஸ்கூலில் நம்ம கசாமா ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதை பற்றி நினச்சிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவனை பார்த்துட்டு, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் ரீசெண்டாக நீ என்கிட்ட சரியாகவே பேசுறதில்ல, நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, என்னால் முடிஞ்ச உதவியை நான் உனக்கு பண்ணுறேன்னு சொல்ல, நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கதே உன்னை நினச்சிதான், இதை எப்படி நான் உன்கிட்டயே சொல்லுவேன்னு அவன் ரொம்ப வருத்தப்படுறான். சரி ஏன் கூட வான்னு சொல்லி அவனை தனியாக கூட்டிகிட்டு வந்து, உன்னோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்கும்போது நீ யாரையோ லவ் பண்ணுற மாதிரி தெரியுது, பேசாமல் அந்த பொண்ணுக்கிட்ட டேரெக்டாக ப்ரப்போஸ் பண்ணிட்டா என்னன்னு ஹீரோயின் சொல்ல, அவன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கவும், நீ இப்படிலாம் சைலண்டாக இருக்கிறதுல எந்த யூஸும் இல்லை, நீ அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிப்பாரு, ஒன்று அவளுக்கு பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்ல போறா, இல்லைனா ரிஜெக்ட் பண்ண போறா, தட்ஸ் இட். ஸோ உன்னோட கேள்விக்கான பதில் கிடைச்சிட்டா நீயாவது கொஞ்சம் நிம்மதியாக இருப்பியேன்னு ஹீரோயின் சொல்ல, அந்த பொண்ணுக்கு என்னை பிடிக்கும் தான், பட் அவள் என்னை எந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு இருக்காங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் அவள் கூட பழகி பார்த்துட்டு நான் என்னோட மனசில் இருக்கிற காதல் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு கசுமா சொல்ல, நீ சொல்கிறது கரெக்டு தான், ஈவன் நானுமே உன்ன மாதிரியான சிச்சுவேஷனில் தான் இருக்கேன், பிகாஸ் நானுமே ஒருத்தரை உண்மையாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், பட் அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர் கூட க்ளோஸ் ஆகலான்னு தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல, உனக்கு என்ன அவர் அவ்வளோ பிடிக்குமா அவ்வளோ லவ் பண்ணுறியான்னு கசுமா கேட்குறான். எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல, பட் என்னை பொறுத்தவரை அவர் எப்போதுமே சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ இவ சொன்ன அந்த அவரு யார் என்னங்கிறதே தெரியாமல் நம்ம கசுமா தனியாக உட்காந்து பயங்கரமாக யோசிக்கும் போது அங்கே வர நம்ம ஹீரோ, என் நர்மை மாணவனே உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி தனியாக உட்காந்துருக்க, சரி உனக்கு என்ன தான் பிரச்சனைன்னு ஹீரோ கேட்கும்போது, மிக்காட்ட ஒரு கலை, அவள் யாரையோ லவ் பண்ணுறானா, சரி நீங்கள் அவளை என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்கன்னு கேட்க, ஆடப்பாவி நான் துரத்தி துரத்தி லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணை பத்தி என்கிட்டயே கேட்டா நான் என்ன சொல்றது, பத்தாததுக்கு உனக்கு வேற என் ஆளு மேல பயங்கரமான க்ரஷ் இருக்கு, ஸோ இப்போ நான் என்ன சொன்னாலும் கண்டிப்பா நீ ஹர்ட் ஆகிடுவேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே அமைதியா உட்காந்துருக்கிறத பாத்துட்டு, இல்லை சார் நீங்க எப்போதுமே என் கூடையும் மிக்கோட்டா கூடையும் நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகுறீங்களே அதனால தான் கேட்டேன்னு கசுமா சொல்ல, எனக்கு என்னப்பா நீங்க ரெண்டு பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாம மனசுல கண்டதை போட்டு குழப்பிக்காம நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே போதும்னு ஹீரோ சொல்றாரு. ஆக்சுவலாக இதே டைலாக்கு தானே நம்ம ஹீரோயின் வேற மாடுலேஷனில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுலேருந்தே கசுமாக்கு நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் நடுவில் சம்திங் சம்திங் ஓடிட்டு இருக்குங்கிறது புரிஞ்சிருது. கட் பண்ணா கொற்ற மலையில் ஹீரோயின் ஹீரோவை மீட் பண்ணி, நீங்கள் கசுமா கூட பேசிகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், ஆக்சுவலாக நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணி கான்ஃபிடென்ட் கொடுக்க தான் ட்ரை பண்ணேன், பட் இப்போ நானுமே அவன் சிச்சுவேஷனில் இருக்கிறதுனால என்னால் முடியலை, அதனால தான் நீங்கள் அவனுக்கு எதுனா ஆறுதலாக பேசுனீங்களான்னு ஹீரோயின் கேட்க, உனக்கு வேற யாரையோ பிடிச்சிருக்குங்கிற உண்மை கசுமாக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னு ஹீரோ சொல்ல, அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் கசுமா தன்னை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்காங்கிறத கன்ஃபர்மே பண்ணிடுறாங்க. அப்போது நம்ம ரெண்டு பேரோட மேட்டர் இன்னும் கொஞ்சம் நாளையில் வெளியில் தெரிஞ்சிருமா சார், நம்ம மாட்டிக்க போகிறோமான்னு கேட்க, நீ ஏன் போய் வெளியில் யார்கிட்டையாவது சொல்கிற வர தெரியாது, அதே நேரம் நீ போகிற வேகத்தை பார்த்தா கசுமா கிட்ட நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், நான் ஹீரோவை லவ் பண்ணுறேங்கிற உண்மையை நீயே சொல்லி கழட்டி விட்டுருவோ போலையேன்னு ஹீரோ கேட்க, நானும் அப்படி சொல்லலான்னு தான் நினைக்கிறேன், பட் கசுமா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்துட்டுருக்கான், ஸோ அவன்கிட்ட உண்மையை சொன்னால் கண்டிப்பாக பயங்கரமாக ஹர்ட் ஆகிடுவான், நான் எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு நல்ல ஃப்ரெண்டை இழக்க விரும்பலை, அதனால நான் அவன்கிட்ட யாரையுமே லவ் பண்ணலன்னு பொய் சொல்லிடவா சார்னு ஹீரோயின் கேட்க, பெரியவங்க தான் அவங்க காரியம் ஆகணுங்கிறதுக்காக கொஞ்சம் கூட யோசிக்காமல் பொய் சொல்லுவாங்க, நீ இப்போ தானே ஸ்கூல் படிச்சிட்ருக்க, அதுக்குள்ளே பெரியவங்களாக பார்க்குறியா, சரி ஃப்ரீயாக விடு, இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோ ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. தென் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் டிசம்பர் 31st, அதாவது நியூ இயர் அன்னைக்கு, நம்ம ஹீரோயின் தன்னோட மொபைலில் ரிமைண்டரை பார்த்துட்டு, ஒரு வேளை அன்னைக்கு மட்டும் என்ன ஹீரோ காப்பாற்றலைன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நான் நியூ இயர் செலிப்ரேட் பண்ண உயிரோடு எழுந்திருக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் அவரையே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஸோ இன்னும் நான் ஹீரோவை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்னு சொல்லிக்கிட்டே கரெக்டாக நம்ம ஹீரோ கால் பண்ணி, என்ன மேடம் உயிரோட தான் இருக்கியான்னு கேட்க, ஆ உயிரோட தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. கட் பண்ண அடுத்த சீனில் இவங்க ரெண்டு பேருமே அன்னைக்கு ஒரு கலரையில் மீட் பண்ணாங்களே, அங்கே ஒரு பெட்ரமாக்ஸ் லைட்டை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. பரவாயில்ல நீ கூட நியூ இயர் அன்னைக்கு சன்ரைஸ் பார்க்க என்ன இந்த இடத்துக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு ஹீரோ சொல்ல, ஆமாம் வேற எங்கேயாவது போனால் கண்டிப்பாக மாட்டிப்போம், இங்கே தான் யாரும் வரமாட்டாங்க, அதனால தானே ஹீரோயின் ரிப்ளை பண்ணுறாங்க. கரெக்டு தான், நீ கூட புத்திசாலித்தனமாக யோசிக்கிற, ஈவன் இங்கே எழுந்து சன்ரைஸ் கூட ரொம்ப சூப்பராக தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு செம்மையாக பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிருது. ஹீரோ பார்த்துட்டு ஏற்கனவே அவளுக்காக வாங்கி வச்சிருக்க சூடான காஃபியை கொடுக்கவும் தன் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்காருன்னு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ சம்திங் ஏதோ அப்செட்டாக இருக்கவும், ஏன் என்னாச்சு என்ன விஷயம்னு கேட்க,
அதுவா, இந்த ஆரஞ்சு ஜூஸ் நிஜமாவே ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அதான் உனக்கும் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கலாமான்னு யோசிக்கிறேன். இப்போ கூட ஒன்றும் இல்லை, நான் ஓடி போய் ஒன்று வாங்கிட்டு வரவானுக்கே வேண்டாம் வேண்டாம், எனக்கு இந்த சூடான காஃபியே போதும்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஓகே, இருந்தாலும் நீ ஒரு தடவையாவது இதை குடிச்சுப்பாருன்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கவும் ஹீரோயினுமே வாங்கிறாங்க. பட் குடிக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கும் போது, என்ன, நான் எச்சு பண்ண இந்த கிஃப்டை கொடுத்தா உனக்கு இன்டைரக்டா கிஸ் கொடுக்குற மாதிரி ஆகிரும்னு யோசிக்கிறியா? ரொம்ப பியூரான பொண்ணு தானேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. அப்போ இன்னும் சாருக்கு அன்னைக்கு நடந்த சம்பவம் தெரியாது போலன்னு யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயின் அந்த ஜூஸை குடிக்கலான்னு போகும்போது ஹீரோ ஸ்டாப் பண்ணி, வேணாண்டி செல்லக்குட்டி இங்க குடுன்னு கேட்டு நம்ம ஹீரோ திரும்ப அந்த ஜூஸை வாங்கிக்கிறாரு. இப்ப என்னால குடிக்க முடியாது, எனக்கு அந்த இன்டைரக்ட் கிஸ் வேண்டான்னு நான் சொன்னானு கேட்டு ஹீரோயின் யோசிக்கும் போது, நீ காஃபியே குடி, அதுதான் உனக்கு வாமா இருக்கும்னு ஹீரோ சொல்ல, நீங்க முன்ன மாதிரி இல்ல சார், முதல்லாம் என்கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகிட்டு இருந்தீங்க, பட் இப்ப எதுக்காகவோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றீங்க. உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்க மனசுல என்னதான் ஓடிட்டு இருக்குன்னு ஹீரோயின் கேட்க, நீ தானே என் பக்கத்தில் வராதிங்க, பப்ளிக்ல இப்படி பிஹேவ் பண்ணாதீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, அது இதுன்னு ஆயிட்டு ரூல்ஸ் போட்ட, இப்போ ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு ஹீரோ கேட்குறாரு. இல்லை, நீங்கள் சமாளிக்கிறதுக்காக சம்மந்தமே இல்லாமல் வேற எதையோ பற்றி பேசி என்னை டைவெர்ட் பண்ண பார்க்குறீங்க, நான் நம்ப மாட்டேன். உண்மையை சொல்லுங்கள், என்ன ரீசனுக்காக நீங்கள் என்னை விட்டு விலகி விலகி போகிறீங்கன்னு ஹீரோயின் கேட்க, ஆமாம், நான் வேணுக்குடியே தான் உங்ககிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன், பிகாஸ் இப்போ ரீசெண்டாக எனக்கு நீ அடிக்கடி சூசைட் பண்ணி செத்து போகிற மாதிரி கனவு வருது. ஏற்கனவே நம்ம விஷயம் வெளியில் தெரிஞ்சிருமோன்னு நீ பயந்துட்டுருக்க, அப்படி இருக்கும்போது ஏதாவது ஆகி நீ தப்பான முடிவு எடுத்துட்டீன்னா கண்டிப்பாக அதை என்னால் தாங்கிக்க முடியாது. அதனால தான் நீ சேஃபாக இருக்கியா சேஃபாக இருக்கியாங்கிறத நான் விடாமல் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். பேசாமல் நீயும் நானும் ஸ்டூடெண்ட் டீச்சராகவே இருந்துடலாமான்னு ஹீரோ கேட்க, ஹீரோயின் பயங்கரமாக ஹர்ட் ஆகிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ, உண்மையை சொல்ல போகணுன்னா நான் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன், என்ன தான் உங்ககிட்ட நான் அப்படி பேசியிருந்தாலும் கண்டிப்பாக என்றைக்குமே நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். நீயும் நானும் ஸ்டூடெண்ட் டீச்சராக இருக்கிற வரைக்கும் தான் சில விஷயங்கள் தப்பாக தெரியும், பட் எப்போ நாம் அதெல்லாம் கடக்கிறோமோ அப்போ தான் நம்ம காதல் முழுமையடையும்னு ஹீரோ சொல்ல, இவர் எதை பற்றி பேசுகிறாருங்கிறது ஹீரோயினுக்கு புரியுது. வாய் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பேசிகிட்டு இருக்கலான்னு நினைக்காதீங்க. ஆமாம், உங்களுக்கு அந்த மாதிரி தப்பான கனவு வரதுனால தான் இப்போ அடிக்கடி என்னை வந்து பார்த்துட்டு போறீங்களா, உங்கள் மனசுக்குள்ளே என் மேலே பாசம் இருக்கா இல்லையான்னு ஹீரோயின் கேட்கவும், ஹீரோ இதுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. இங்கே பாருங்க சார், இப்போ நான் இந்த இடத்துல உயிரோடு உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். என்ன தான் நான் ஆரம்பத்தில் உங்களை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்துருந்தாலும் இப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டேன், நிஜமாவே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் கண்டிப்பாக திரும்ப அந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுக்க மாட்டேன்னு ஹீரோயின் கேரண்டி தராங்க. பரவாயில்லையே, நீ வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட போல, இப்போ நீ அதை கடந்து வந்துட்ட, ஈவன் உனக்கு இப்போ கசுமாங்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்டுமே கிடச்சிருக்கான், ஸோ நீ இப்போ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைச்சிட்டதுனால எதை பற்றியும் வருத்தப்படாத சந்தோஷமா இருன்னு ஹீரோ சொல்லவும், ஆமாம் சார், இதுவரை நான் என் வாழ்க்கையில் நியூ இயர் ரெசல்யூஷன் எதுவுமே எடுத்ததில்லை, பட் இதுக்கப்புறம் உங்கள் கூட சேர்ந்து நான் சந்தோஷமாக வாழணும், நிறையவே ஃபனியான விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கணும், தேவையில்லாமல் வருத்தப்பட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் சந்தோஷமாக வாழ ஆசைப்படுறேன் சார்னு சொன்னதுமே, ஐ ஜாலி ஜாலி, அப்போது நாம் இந்த ஸ்டூடெண்ட் டீச்சருங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்னும் டீப்பாக நல்லா ஜாலியாக லவ் பண்ணலாமான்னு ஹீரோ கேட்க, சார் நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கங்கிறது எனக்கு நல்லா புரியுது, பட் இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டான்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. ஓகே டி செல்லக்குட்டி, உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், உனக்கு பிடிக்காத எதையுமே நான் பண்ண மாட்டேன், இது அங்கே உதிச்சிட்டு இருக்க சூரியன் மேலே சத்தியம்னு நம்ம ஹீரோ கை காட்டுறாரு. பட் தப்பான டைரக்ஷன், ஸோ மெதுவாக தள்ளி தள்ளி, அதோ அங்கே தெரியுதுல அந்த சூரியன் மேலே சத்தியம்னு சொல்ல, ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சராக இருந்துக்கிட்டு சூரியன் எந்த சைடு ரைஸ் ஆகுங்கிறது கூட உங்களுக்கு தெரியலையேன்னு ஹீரோயின் கேட்க, இல்லை இது இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் சன்ரைஸில், அதான் வித்தியாசமாக உதிக்குது போலன்னு ஹீரோ சொல்ல, டீச்சராக இருந்துக்கிட்டு இப்படிலாம் சொல்ல உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, ஒழுங்காக தெரியலங்கிறத ஒத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஃபர்ஸ்ட் சன்ரைஸை பார்த்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் சடனாக நம்ம ஹீரோயின் ஹீரோ வீட்டுக்கு வரவும், என்ன சொல்லாமல் வந்திருக்கா என்ன விஷயம்னு ஹீரோ கேட்க, ரீசெண்டாக நீங்கள் சரியாக தூங்குறதில்ல போல, உங்கள் கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருக்குது, அதான் நீங்கள் தூங்குறீங்களா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன், சரி வாங்க வந்து தூங்குங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இழுத்து பிடிச்சி ஹீரோவை சோஃபாவில் படுக்க வச்சு பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. நீ இப்படிலாம் பண்ணால் எனக்கு தூக்கம் வராது, சரி அப்போ நான் இந்த சைடு திரும்பிக்கிறேன், எனக்கு உங்கள் ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம்னு ஹீரோயின் சொல்ல, ஏன் இப்படி மெண்டல் மாதிரி பேசுகிற, நான் ஹெல்தியாக தான் இருக்கேன், சரி உனக்கு என்னாச்சு, ஏன் உன் முகம் இவ்வளோ டல்லாக இருக்குது, சரி ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை குடின்னு நம்ம ஹீரோ வாட்டர் பாட்டிலை கொடுக்கவும், இல்லை எனக்கு வேண்டாம் நான் இப்போ ஃபாஸ்டிங்கில் இருக்கேன்னு சொல்ல, எது ஃபாஸ்டிங்கா ஏன்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரீயாக விடுங்கன்னு ஹீரோயின் சமாளிக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் நம்ம ஹீரோ தான் விட மாட்டாரே, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதுக்கப்புறம், அன்றைக்கி எப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் சன்ரைஸ் மேலே ப்ராமிஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி நான் நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும், அதுக்காக நான் ஃபாஸ்டிங் பண்ணுறதா ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், அதுக்காக தான் இப்போ நான் தண்ணி குடிக்காமல் ஃபாஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொன்னதுமே ஹீரோ சமஷாக்காகிறாரு, கோவப்படுறாரு.
தண்ணி குடிக்காம இருந்தா பாடி டீஹைட்ரேட் ஆகி சீக்கிரமா செத்து போயிருவேன்னு சொல்லவும் நீங்களும் தான் சரியா தூங்காம பைத்தியம் புடிச்சு சாக போறீங்க. நீங்க இப்படி செத்தீங்கன்னா நான் தண்ணி குடிக்காம சாகுறேன். நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஹெவனுக்கு போய் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணலான்னு ஹீரோயின் சொல்லவும், அப்போ நான் சொல்றது நீ கேட்கறதா இல்ல, தண்ணி குடிக்க மாட்டேன். ஆமா, நான் தான் சூரியன் மேலேயே ப்ராமிஸ் பண்ணிருக்கேனேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. சரி, உன்னோட ஃபாஸ்டிங் இப்போ எப்படி தவிடு பொடியாக போகுதுங்கிறத மட்டும் பாருன்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லா ஸ்நாக்ஸையும் அள்ளிட்டு வந்து போட்டுடுறாரு. என்ன சார், கிரேவிங்கில் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்ருவேன், அப்புறம் எனக்கு தண்ணி தாகம் அடிக்கும். ஸோ நான் என் ஃபாஸ்டிங்கை முடிச்சுப்பேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நான் என்னோட முடிவுலேருந்து பேக் அடிக்க மாட்டேன்னு ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போ நீ சாப்பிட்றியா இல்லையாங்கிறத மட்டும் நான் பார்க்குறேன்னு சொல்லி ஹீரோ வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. நான் உங்கள் நன்மைக்காக தானே ஃபாஸ்டிங் இருக்கேன், அப்புறம் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. சரி, உங்கள் பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன், நீங்களே கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு ஹீரோயின் கேட்க. அப்போது நீ இன்னும் அந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுத்த பேக்கில் இருந்த லெட்டரை எடுத்து படிக்கலையான்னு ஹீரோ கேட்குறாரு. எது லெட்டரா? எதை பற்றின லெட்ரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஃப்ரீயாக விடு, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பிரித்து படிச்சுப்பாரு, உனக்கே புரியும். ஓகே, நீ இப்படியே இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஸோ உனக்காக நான் தூங்க ட்ரை பண்றேன்னு சொல்லி நம்ம ஹீரோ படுத்துடுறாரு. இதை தான் நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தலையில தடவி கொடுக்குறாங்க. நீ எனக்காக இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா எனக்கு தான் தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு ஹீரோ புலம்புறாரு. ஹீரோயினுக்கா செம்ம காண்டாகுது. அதே நேரம் ஹீரோயின் இப்படி தண்ணி குடிக்காம உட்காந்துருக்கிறத பார்த்து தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோ, நான் சொன்னாலாம் நீ கேட்க மாட்டேன், என் செயலில் காட்டுறேன்னு சொல்லி அவன் பாட்டும் தண்ணி எடுத்து கடகடன்னு குடிச்சிட்டு, அன்னைக்கு எப்படி நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு தண்ணி கொடுத்தாங்க அதே மாதிரி கிஸ் பண்ணி தண்ணி கொடுக்குறான். ஒருவேளை ஹீரோக்கு அன்னைக்கு நடந்த சம்பவம் தெரிஞ்சிருக்குமோ, அதனால தான் இப்போ அதே மாதிரி எனக்கு தண்ணி கொடுக்குறாரு போலன்னு ஹீரோயின் பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. பட் ஸ்டில் இன்னும் நம்ம ஹீரோவுக்கு அது தெரியாது. எந்த ஒரு டீச்சராலையுமே தன்னோட ஸ்டூடெண்ட் இப்படிலாம் கஷ்டப்படுறதை பார்த்து தாங்கிக்க முடியாது. அதுலேயும் நீ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப்பை தாண்டி நமக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது, அதனால தான் உனக்கு நான் இப்படி தண்ணி கொடுத்தேன். ஈவன் ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு சான்ஸ்க்காக தான் நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன், இப்போ ஃபைனலாக கிடச்சிருச்சு, ஸோ நான் வேஸ்ட் பண்ண விரும்பலன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பயங்கர ஃபோர்ஸாக சோஃபாவில் தள்ளி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. சார் வேண்டாம் வேண்டாம்னு ஹீரோயின் எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணுறாங்க, பட் நம்ம ஹீரோ கேட்குறதாவே இல்லை. இதுக்கப்புறம் எதுவுமே தப்பில்லைன்னு சொல்லி அவர் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் இதெல்லாமே நம்ம ஹீரோவோட கனவுல தான். அறக்க பறக்க அறத்தூக்கத்தில் எழுதிருக்கிற நம்மளு, இதுக்கப்புறம் உனக்கு டீஹைட்ரேஷன் பிரச்சனையே வராது, அதான் உனக்கு நான் லிட்டர் கணக்கில் தண்ணி கொடுத்துட்டேனேன்னு சொல்ல ஹீரோயின் அதை பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் புக்கு படிச்சுட்டு இருக்காங்க. ஏ, நீ என்ன அங்கே உட்காந்துருக்க? நமக்குள்ளே நடந்த எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையான்னு ஹீரோ கேட்க. இப்போ என்ன நடந்துச்சு, நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு ஹீரோயின் குவெஷ்சன் மார்க் வைக்கவும், நான் உனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தண்ணி கொடுத்தேனே, நீ கூட அதை ரொம்ப சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டியே, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? இல்லை நீ என்னை ஏமாற்ற பார்க்குற? உனக்கு என்ன நமக்குள்ளே நடந்த எல்லாமே விளையாட்டாக தெரியுதா? என்ன இப்போ எதுவுமே நடக்கலை, நான் கண்டது எல்லாமே கனவுன்னு சொல்ல போறியா? கண்டிப்பாக என்னால் அதெல்லாம் நம்ப முடியாதுன்னு ஹீரோ பாட்டும் பேசிகிட்டு இருக்கான். பாரா, கனவு வர அளவுக்கு நீங்கள் பயங்கர டீப்பாக தூங்கியிருக்கீங்க போல. சரி, இதுக்கப்புறம் நான் ஃபாஸ்டிங் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தண்ணி குடிச்சிக்கலான்னு ஹீரோயின் சொல்ல. சரி, அதான் கனவுன்னு தெரிஞ்சு போயிடுச்சே, நான் தான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி ஆகணும். பட் கண்டிப்பாக என்னால் இதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் திரும்ப கான்ஷியஸ்க்கு வரத்துக்குள்ளே தயவு செஞ்சு நீ கிளம்பி வீட்டுக்கு போயிருமான்னு ஹீரோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு. செம்மையாக வைக்கப்படுற நம்ம ஹீரோயின் புக்கால் ஃபேஸை மறைச்சிக்கிட்டு, ஓகே சார் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோ மெசேஜ் பண்ணி, நான் உனக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு கொடுத்த கிஃப்ட்டை நீ ஓப்பன் பண்ணி பார்த்தியா இல்லையா, அதில் இருக்க எல்லாமே ஃபுட் ஐட்டம்ங்கிறதுனால சீக்கிரமாக எக்ஸ்பயர்ட் ஆகிரும், ஸோ அதுக்குள்ளே சாப்பிட்றேன்னு சொல்லவும், இப்படி ஒரு முட்டாள லவ் பண்ணிட்டு இருக்கதை நினச்சா எனக்கே கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. உள்ளே நம்ம ஹீரோ சொன்ன அந்த லெட்ருமே இருக்குது, பட் அதில் சூசைட் நோட்டுன்னு போட்டிருக்கவும் ஹீரோயினுக்கா தூக்கி வாரி போட்டுருது. எங்கள் ஹீரோ தன்னை விட்டுட்டு சூசைட் பண்ணி செத்துருவானோங்கிற பயத்திலேயே நம்ம ஹீரோயின் தயக்கத்தோடு அந்த லெட்டரை பிரித்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணால் பல வருஷங்களுக்கு, அதாவது ஹீரோ ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் மாதிரியே பாலை பிடிக்காமல் சூசைட் பண்ணி சாகிறதுக்காக மொட்டமடிக்கு போயிருப்பார். அப்போ அங்கே ஃபாலோ பண்ணி வந்த அவரோட டீச்சர், எக்ஸ்கியூஸ் மீ சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, நான் இந்த பெட்டில் ஜெயிச்சா மட்டும் எனக்கு போதும்னு சொல்ல, என்ன பெட் அதுன்னு ஹீரோ கேட்க. ஒன்றும் இல்லை, குதிரை ரேஸ் தான், நான் ஒரு குதிரை மேலே பந்தயம் கட்டியிருக்கேன், அது வின் பண்ணால் மட்டும் போதும்னு அவங்க சொல்லிட்டு. சரி, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க. நான் கீழே குதிச்சு சூசைட் பண்ணி சாக போகிறேன்னு ஹீரோ சொல்ல. அப்போ இன்னைக்கு தான் உனக்கு இந்த ஸ்கூலில் லாஸ்ட் டேவா? சரி, அப்போ நான் லாஸ்ட்டாக கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு செத்துப்போன்னு சொல்லவும், என்ன ஏதாவது பேசி என் மண்டே கழுவு ட்ரை பண்ண போறீங்களான்னு ஹீரோ கேட்க. சேச்சே, அதெல்லாம் இல்லை, இன்னைக்கு நைட்டு நான் டின்னருக்கு சோறு சாப்பிடவா இல்லை பிரெட் சாப்பிடவான்னு கேட்கவும் ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறான். சரி தம்பி, நீ என்ன காரணத்துக்காக சூசைட் பண்ணி சாக போறேன்னு டீச்சர் கேட்க. ஹீரோ அப்படியே எதுவும் பேசாமல் கல் மாதிரி நிற்கிறான். என்ன வீட்டில் டார்ச்சர் பண்ணுறாங்களா இல்லை ஸ்கூலில் பசங்களாம் சேர்ந்து புள்ளி பண்ணுறாங்களான்னு கேட்கும்போது, ஆமாம் ரெண்டுமே தான் என்னோட பிரச்சனைன்னு சொல்லவும் டீச்சருக்கே ரொம்ப கஷ்டமாகிடுது.
டக்குன்னு அவன் ஷர்ட்டை தூக்கி பார்த்தா செம்மையா அடி வாங்கின காயம் இருக்கவும், என்னப்பா உன்னை யாராவது பயங்கரமா கொடுமைப்படுத்துறாங்களா, இந்த விஷயம் உங்க அம்மா அப்பாக்கு தெரியுமான்னு கேட்க, எனக்கு என்னோட அப்பா யாருன்னு தெரியலனாலும் பரவாயில்ல, எங்க அம்மாக்கே தெரியாதான், தனக்கு என்ன நடந்துச்சுங்கிறத ரியலைஸ் பண்றதுக்குள்ள என்ன பெத்து போட்டு அவங்க செத்து போயிட்டாங்க. சோ நான் மாத்தி மாத்தி என் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாரும் என்ன பயங்கரமா அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. பட் இந்த விஷயம் எப்படி ஸ்கூல்ல இருக்க பசங்களுக்கு தெரிஞ்சிச்சுங்கிறது எனக்கு தெரியல. போன வரவெல்லாம் என்ன கலாய்க்கிறான், நான் அமைதியா கிராஸ் பண்ணி போனாலும் வாண்டடா என் மேல ஷூ தூக்கி போட்டு என்ன அடிக்கிறானுங்கன்னு சொல்லி ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்றாரு. சரிடா ஃப்ரீயா விடு, நானும் உன்ன மாதிரிதான், எனக்குமே அம்மா அப்பா கிடையாது, ஏன் இத்தனை வயசாகி எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல தெரியுமான்னு டீச்சர் சொல்ல, மேடம் உங்க லைஃபும் என் லைஃபும் ஒரே மாதிரி இல்ல, ஈவன் உங்களுக்குன்னு வேலை இருக்கு, தங்குறதுக்கு வீடு இருக்கு, பட் எனக்கு அது கூட இல்லைன்னு சொல்லவும், என்கிட்ட வீடும் பணமும் மட்டும் இல்லடா, நிறையவே ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன்னு டீச்சர் சொல்ல, இப்ப எதுக்கு இதை என்கிட்ட சொல்லி இன்னும் டென்ஷன் பண்றீங்கன்னு கேட்டு ஹீரோ சமகாண்டாகிடுறான். ஓகேடா தம்பி, நீ அப்படியே பேசிக்கிட்டே நான் கேட்டதை மறந்துடாத, நைட்டு நான் என்ன சாப்பாடு சாப்பிடன்னு டீச்சர் கேட்கவும் ஹீரோவுமே வேற வழி இல்லாம நல்லா யோசிச்சு கிம்ச்சி ஸ்டூன்னு சொல்ல, எது கிம்ச்சி ஸ்டூவா, ஏன் உனக்கு அது அவ்வளோ பிடிக்குமான்னு டீச்சர் கேட்க, ஆமா ரொம்ப பிடிக்கும், பார்க்கவுமே அழகா இருக்கும், சாப்பிடணுமே ரொம்ப ஆசை, பட் இதுவரை நான் அதை சாப்பிட்டது இல்லைன்னு ஹீரோ சொல்ல, அப்போ ஓகே இன்னைக்கு நைட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அதை சாப்பிடலாம், நீ தான் சாகணும்னு முடிவு பண்ணிட்டியே, ஸோ எப்போ செத்தா என்ன, இந்த கிம்ச்சி ஸ்டூக்காக உன்னோட மரணத்தை ஒரு நாள் தள்ளி வச்சா எந்த தப்பும் இல்ல, ஏன்னா நமக்கெல்லாம் சோறு தான் முக்கியம், பிடிச்ச சாப்பாடை சாப்பிடாம செத்து போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உன்னோட ஆன்மா இந்த உலகம் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கும், அதனால நீ நைட்டு ஒரு பெரிய பாத்திரமா பார்த்து வாங்கிட்டு என்னோட வீட்டுக்கு வந்துரு, நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து கிம்ச்சி ஸ்டூ சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலான்னு டீச்சர் சொல்லிட்டு அங்கிருந்து சமக்கூலா கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பேனு பாத்துட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே லெட்டர் மூலமா படிச்சு தெரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் அன்னைக்கு எப்படி ஹீரோ என்கிட்ட பேசி என் வாழ்க்கையை மாத்தினாரோ அதே மாதிரிதான் அவரோட டீச்சர் அவர்கிட்ட பேசி மாத்தி இருக்காங்கிறதையுமே புரிஞ்சுக்கிறா. கட் பண்ணா திரும்ப அந்த பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க, டீச்சர் சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோக்காக ஒரு பெரிய பாத்திரத்துல கிம்ச்சி ஸ்டூ சமைச்சு தந்திருக்காங்க. என்னதான் ஆரம்பத்துல பயங்கரமா தயங்கினாலும் போக போக அந்த டீச்சர் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிடுறான், அப்படியே அங்கேயே சோஃபால படுத்து தூங்கிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் எப்படி ஹீரோவை தூங்க வைக்கணுங்கிறதுக்காக பக்கத்திலேயே உட்காந்து தலையில தடவி கொடுத்தாங்க, அதே மாதிரி தான் டீச்சருமே பண்ணியிருக்காங்க. அதாவது என்னதான் இப்ப நம்ம ஹீரோட டீச்சர் உயிரோட இல்லைனாலும் அதுக்கு பதிலா நம்ம ஹீரோயின் ஹீரோ மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. நான் இப்ப சொல்றது எனக்கு சரியா தப்பான்னு தெரியல, ஒருவேளை என்ன பெத்த அம்மா இப்ப உயிரோட இருந்திருந்தா கூட என் டீச்சர் அளவுக்கு என்ன பாசமா பாத்துப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியாது, ஏன்னா அந்த அளவுக்கு என்னோட டீச்சர் என்ன தன்னோட சொந்த குழந்தை மாதிரி தான் பாத்துக்கிட்டாங்க, எனக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தாங்க. நான் அவங்க கூட இருக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு ஃபேமிலி கிடைச்ச மாதிரி நான் சந்தோஷப்பட்டேன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி ஹீரோ எழுதியிருக்காரு. இதெல்லாத்தையுமே லெட்டர் மூலமா படிச்சு தெரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் டீச்சரை பத்தி யோசிக்கிறாங்க. அப்பதான் அன்னைக்கு கிரேவி ஆட்ல நம்ம ஹீரோ சொன்னால, நான் இப்படி உன் பின்னால சுத்திட்டு இருக்கதை பார்த்தா கண்டிப்பா ஒருத்தர் என்ன திட்டுவாங்க, யார் அதுன்னு கேட்டப்போ என்னோட டீச்சர்னு, அது எல்லாமே ஞாபகம் வரவும் இப்ப நம்ம ஹீரோவோட டீச்சர் உயிரோட இல்லங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா என்ன, இதுக்கப்புறம் என்னால இந்த லெட்டரை கண்டினியூஸா எழுத முடியாது, எனக்கு மூடு இல்ல, கையெல்லாம் பயங்கரமா வலிக்குது, ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கண்ட கண்ட எமோஜிய வரைஞ்சு வச்சுட்டு அந்த லெட்டரை அதோட ஸ்டாப் பண்ணிருக்காரு. அடுத்த நாள் ஸ்கூல் ரூஃப் டாப்ல நம்ம ஹீரோ மீட் பண்ணி, இல்ல இல்ல என்னால ஏத்துக்க முடியாது, ஒழுங்கா இதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கறத மட்டும் நீங்க சொல்லுங்கன்னு ஹீரோயின் பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி கேக்குறாங்க. என் சைல்ட்ஹுட்ட பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன ஒரு மாதிரி தானே பாக்குற, என்ன பார்க்கவே உனக்கு அருவறுப்பா இருக்குல்லன்னு ஹீரோ கேட்க, ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க, நான் உங்களை அப்படி எல்லாம் நினைக்கல, எப்போதுமே உங்க கூட தான் இருப்பேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதும் ஹீரோ கண்ணுல கை வச்சுக்கிட்டு ஐயோ எனக்கு ஆனந்த கண்ணீரே வர மாதிரி இருக்குன்னு சொல்லி ரொம்ப சீன் போடுறான். ஹீரோயின் டக்குன்னு அவரோட கையை பிடிச்சி தன்னோட ஹார்ட் பக்கத்துல வச்சுக்கிட்டு, ஐயோ சார் தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க, நான் என்னைக்குமே உங்களை இலக்காரமா நினைச்சிட மாட்டேன், நீங்க எனக்கு ரொம்ப முக்கியம், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, பேபிமா நீ ரொம்ப நேரமா என் கையை இதே பொசிஷன்ல புடிச்சிருக்கிறதுனால எனக்கு செம்மையா வலிக்குது, அதுக்காக நான் கையை எடுத்துடுறேன்னு சொல்லல, பட் நீ இப்படி என் கையை டைட்டா புடிச்சிருக்கிறதுக்கு பதிலா என்னையே டைட்டா புடிச்சுக்கிட்டு ஹக் பண்ணா என்னன்னு ஹீரோ சொல்லவும், கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே நீங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கையை எடுக்கவும் நம்ம ஹீரோ அப்படியே பக்கத்துல வந்து பிளீஸ் பிளீஸ் பிளீஸ்னு ரொம்ப கெஞ்சவும், சார் இப்ப நான் உங்களை ஹக் பண்ணா நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கும் பாண்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகும், அதை நினைச்சு நான் சந்தோஷம் தான் படுறேன், சோ யார் பார்த்தாலும் பரவாயில்ல மாட்டினாலும் பரவாயில்ல, நான் இப்ப உங்களை ஹக் பண்ணிக்கிறேன்னு சொல்லி டைட்டா புடிச்சுக்கிறாங்க. என்னதான் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள பயங்கரமா சந்தோஷப்பட்டாலும் ஆனந்தமானாலும் வெளியில ஹீரோயின் கிட்ட ஒருவேளை இந்த சம்பவத்தை யாராவது பாத்துட்டா எதுனா பிரச்சனை ஆகிட்டா என்ன பண்றதுன்னு கேட்க,
சரி அப்போ நான் உங்களை விட்டு விலகி போயிடவா, உங்களை விட்டுறவான்னு ஹீரோயின் கேட்கவும், நோ நோ நோ, யார் அப்படி சொன்னா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் என் கூட இறேன், இப்படியே இறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் டைட்டா ஹக் பண்ணிக்கிறாரு. தென் நம்ம ஹீரோயின் கீழே இறங்கி வரும்போது இந்த கசுமா பைய கிரவுண்ட்ல மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாத்துட்டு இருக்கவும், டேய் உனக்கு என்னாச்சு, என்னதான் பிரச்சனைன்னு ஹீரோயின் கேட்க, இங்க படுத்துக்கிட்டு இந்த பறந்து விரிந்த வானத்தை பாக்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே எழுந்து உட்காந்து, சரி நீ ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்கதா சொன்னீல, அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியா இல்லையான்னு கேட்க, இப்ப எனக்கு அதுக்கு ஒரு சரியான டைம் கிடைக்கல, நான் அதை பத்தி இன்னும் யோசிக்கலன்னு ஹீரோயின் சொல்ல, என்ன நீ நல்ல நேரம் பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கியா, அதுக்குள்ள நீ லவ் பண்ற பர்சன் உன விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுவ, இப்படி தேவையில்லாம யோசிச்சு உன்னோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா டிலே பண்ணாம உன் காதல ப்ரப்போஸ் பண்ணிரு, பாசிட்டிவோ நெகட்டிவோ எதுவா இருந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம், ஈவன் நீ ஃபியூச்சர்ல நீ லவ் பண்ண பையன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண தவறிட்டோம்னு நினைச்சு வருத்தப்படாமலாவது இருக்கலாம்னு இந்த கசுமா பைய பயங்கரமா அட்வைஸ் பண்றான். ஆட என்ன ஒரே அதிசயம், இந்த மங்குஸ் மண்டையன் கூட இப்படி எல்லாம் பேசுறான், அதே நேரம் எனக்கு ஹீரோவை பிடிக்குங்கிற விஷயம் ஹீரோக்குமே தெரியும், சோ இதுக்கப்புறம் நாம டிலே பண்ண வேணாம்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு தைரியத்தெல்லாம் வரவழைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோவை மீட் பண்ண போறாங்க. லேப்ல போல் அழிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஹீரோயின் எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கத நோட் பண்ணி, ஏ என்னாச்சு ஏதாவது என்கிட்ட பேசணுமா, சரி உள்ள வான்னு கூப்பிடவும் ஹீரோயின் கல்லு மாதிரி அங்கேயே ஒரே இடத்துல நின்னு தயங்கிட்டு இருக்காங்க. ஏன் ஏதாவது பிரச்சனையா, ஐயோ நம்ம எதுனா மாட்டிக்கிட்டோமான்னு ஹீரோ பயப்படவும், ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க, எனக்கு தெரியாம எதுனா தப்பு பண்ணிட்டீங்களான்னு ஹீரோயின் கேக்கும் போது, அது ஒண்ணும் இல்ல என்கிட்ட ஒரு ரெக்கார்டர்னு ஹீரோ சம்திங் ஏதோ ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்க சார், நீங்க எதை பத்தி பேசுறீங்கிறது எனக்கு தெரியாது, பட் நான் உங்ககிட்ட வேற ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் பேச வந்திருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ரிலாக்ஸாவே ஆகுது. பெருமூச்சு விட்டு, அப்பா தப்பிச்சேன், சரி என்ன விஷயம் சீக்கிரமா சொல்லுன்னு கேக்கவும், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும், பட் இதுவரை நான் உங்ககிட்ட வாயை தொடர்ந்து ப்ரப்போஸ் பண்ணதில்ல, அதை பத்தி தான் பேச வந்திருக்கேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. என்ன பேபி, உன்னோட காதல என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாமா வேண்டாமாங்கறத என்கிட்டயே கேட்க போறியா, நல்ல கதையா இருக்கு போ, எப்படியும் நீ இந்த கிராஜுவேஷன் முடியற வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ண போறதில்ல, ஒரு நிமிஷம் நீ ப்ரப்போஸ் பண்ணலனா என்ன, நானே என்னோட காதல உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்றேன்னு ஹீரோ சொல்லவும், இப்ப நான் உங்களை என்கிட்ட காதல ப்ரப்போஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டனா, அப்புறம் என்ன குருகுருன்னு பாத்துட்டு இருக்க, இங்க பாரு நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், ஐ லவ் யூ செல்லக்குட்டி, உனக்கு என்ன நான் உன்னை விட்டுட்டு போயிருவேணும்னு பயப்படுறியா, அப்படிலாம் நான் போக மாட்டேன், தைரியமா இரு, காலம் ஃபுல்லா நான் உன் கூட இருக்கிறதுக்கான வழியை தான் இப்ப தேடிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் பக்கத்துல க்ளோஸா வந்து ரொம்ப மெதுவா, சார் ஒருவேளை இப்ப நீங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணதை யாராவது பாத்துட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க, ஆடி பாவி நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தைரியத்தெல்லாம் வரவழைச்சுக்கிட்டு உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா இப்படி என்ன பயமுறுத்துறியான்னு சொல்லி கீழே இருந்து ஏதோ ஒண்ணு பெரிய ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் போல இந்த பிசிக்ஸ் லேப்ல இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு, இப்ப மட்டும் நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணல, இதை என் தலையில போட்டுக்கிட்டு நான் ஒரே அடியா செத்து போயிருவேன்னு ஹீரோ மிரட்டுறாரு. இப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணா என்னால ப்ரப்போஸ் பண்ண முடியாது, என்ன 6வது தடவையா ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிருவாளோன்னு பயப்படுறீங்களான்னு ஹீரோயின் கேக்க, அஞ்சா எனக்கு தெரிஞ்சு 5க்கு மேற்பட்ட பொண்ணுங்க கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன்னு ஹீரோ சொல்ல, ஓ அப்படியா, பட் நான் அந்த சூசைட் லெட்டர்ல படிச்சவரை நீங்க நிறையவே நெகட்டிவ் தாட்ஸோட கான்பிடென்டே இல்லாம இருந்துட்டு இருக்க ஒரு பையன் மாதிரி தான் தெரிஞ்சது, எந்த விதத்திலயும் பிளே பாய் மாதிரி தெரியலையேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஆடி பாவி, ஒரு டீச்சர் கிட்ட பேசுற பேச்சாது, உண்மை சொல்லணும்னா நான் எனக்கு ஒரு ஃபேமிலி வேணும்னு ஆசைப்பட்டதுக்கு என் டீச்சர் என்னையே அதை உருவாக்கிக்க சொன்னாங்க, அதனாலதான் நான் 4-5 பொண்ணுங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆகிடுறா, ஐயோ ஏமா தாயே தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காத, மத்த பொண்ணுங்க மாதிரி ஒரு ஃபேமிலியை எதிர்பார்த்து நான் உன் கூட பழகல, எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை உண்மையா நேசிக்கிறேன், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, உன் கூட சேர்ந்து நான் கடைசி வர சந்தோஷமா வாழ ஆசைப்படுறேன், சோ பிளீஸ் தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு போயிடாதுன்னு ஹீரோ பயங்கரமா கெஞ்சவும், இல்ல இதுக்கப்புறம் என்னால உங்களை நம்ப முடியாது, ஒருவேளை நீங்க என்ன ஃபியூச்சர்ல ஏமாத்திட்டு போயிட்டா நான் என்ன பண்றதுன்னு ஹீரோயின் கேட்கவும், பாவம் நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட பேசி புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லி அப்படியே அமைதியா உட்கார்ந்துடுறான். ஆனா நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள, சார் உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், இதுவரை எத்தனையோ டைம் நீங்க என்கிட்ட டைரக்டா ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிருக்கீங்க, சோ நீங்க என்ன எவ்ளோ லவ் பண்றீங்க, என் மேல எவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்கிற எல்லாமே எனக்கு நல்லா தெரியும், ஆனா இதுவரை நான் உங்ககிட்ட ஒரு தடவை கூட ப்ரப்போஸ் பண்ணது கிடையாது, நீங்களும் பல நாட்களா என்கிட்ட இருந்து அதை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கிறது எனக்கு புரியுது, அதனால இன்னைக்கு நானே உங்ககிட்ட டைரக்டா வந்து ப்ரப்போஸ் பண்றேன்னு சொல்லி ஹீரோ பக்கத்துல போய் டக்குன்னு அவனோட காதை க்ளோஸ் பண்ணிட்டு, சார் ஐ லவ் யூ சொல்ல ஹீரோக்கா அப்படி ஒரு சந்தோஷம், விட்டா வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருவாரு போல அவ்வளவு ஆனந்தமா இருக்காரு. ஆனா ஹீரோயினுக்கு முன்னால தான் காதல எதுவுமே கேட்காத மாதிரி, இப்ப நீ என்ன சொன்ன, இப்ப நீ என்ன சொன்னன்னு கேக்கவும், நல்ல வேலை நாம ப்ரப்போஸ் பண்ணது ஹீரோ காதல விழலன்னு சொல்லி ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. என்ன பேபிமா ஏதாவது முக்கியமான விஷயம் சொன்னியா, எனக்கு கேக்கலன்னு ஹீரோ சொல்லவும் லைட்டா அப்செட் ஆகிடுறேன் நம்ம ஹீரோயின், ஓகே சார் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில வந்துடுறாங்க.
ஹீரோ குறுக்க வந்து நின்னு, நீ எதுக்காகவும் பயப்படாத, நான் உன்னை விட்டு போயிட மாட்டேன், எதுவா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணலாம்னு சொல்லவும் ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. எப்படியோ நம்ம காதல ப்ரப்போஸ் பண்ணிட்டோம்னு ரொம்ப சந்தோஷப்படுற நம்ம ஹீரோயின் நல்ல வேலை யாரும் பாக்கலன்னு சொல்லி அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. அப்போ நம்ம கசாமா தூரத்துல நின்னு ஹீரோயினை பாத்துட்டு இருக்கான். ஆக்சுவலா இவனுக்கு நம்ம ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்க விஷயம் நல்லா தெரியும். அதனாலதான் சீக்கிரமா நீ நேசிச்சிட்டு இருக்க பர்சன் கிட்ட போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணு ப்ரப்போஸ் பண்ணுன்னு பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணிருப்பான். சோ இப்ப நம்ம ஹீரோயின் சந்தோஷப்படுறத பார்த்து இவனுமே சந்தோஷப்படுறான். ஆனா என்ன, தான் ஆசாசியா நேசிச்ச பொண்ணு தனக்கு கிடைக்க மாட்டாங்கிற வருத்தமுமே இவனுக்குள்ள எழுந்துட்டு இருக்கு. அதுவே இங்க நம்ம ஹீரோ, என்ன செல்லக்குட்டி, நீ பேசின எதுவும் எனக்கு கேட்டிருக்காதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறியா, அதுதான் இல்ல, இங்க பாரு நான் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு ரெக்கார்டர் காட்டுறாரு. ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்ன நம்ம ஹீரோயின் தயங்கி தயங்கி நின்னப்போ ரெக்கார்டர்னு சொல்லி சம்திங் ஏதோ ஆரம்பிச்சிருப்பாருல, அது இதுதான். இத்தனை நாளா ஹீரோயினுக்கே தெரியாம அவங்க பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே ஹீரோ திருட்டுத்தனமா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ நல்ல வேலை மாட்டலங்கிற சந்தோஷத்துல இப்ப இதை நான் உனக்கு பிளே பண்ணி காட்ட மாட்டேன். நீ இந்த ஸ்கூல் படிப்பை முடிச்சிட்டு காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து நம்ம ஸ்வீட் மொமெண்ட் எல்லாம் ரீப்ளே பண்ணி பாப்போம்னு சொல்லி குஷி ஆகிடுறான். இவர பசங்களாம் பொறுக்கி டீச்சர்னு சொல்றதுல எந்த தப்புமே இல்ல, பாருங்களேன் என்னமா பிராடுதனமா யோசிக்கிறாருன்னு. இங்க நம்ம ஹீரோயின், நான் கூட உங்க மேல ஏற்பட்ட காதல் ஜஸ்ட் ஒரு இன்ஃபாக்சுவேஷன் தான் நினைச்சேன், பட் போக போக தான் உங்க காதலோட ஆழம் என்னங்கிறது எனக்குமே புரிஞ்சிச்சு. இப்ப நான் அதுக்குள்ள விழுந்துட்டேன், கண்டிப்பா என்னால நீந்து வெளியில வர முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதுக்கான ஒரே ஒரு காரணம் நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை, லவ் மீ பிஃபோர் யூ டை. அதாவது ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் சூசைட் பண்ணிக்க நினைச்சப்போ நீ சாகிறதுக்கு முன்னே என்ன டேட்டிங் பண்ணிட்டு போன்னு சொன்னார்ல, அதுதான் இது. சோ நம்ம ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்ணத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டே கியூட்டா சிரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அவ்வளவுதான், இதோட இந்த டிராமாவுமே செம ஸ்வீட்டா முடியுது.